அனைவருக்கும் உங்கள் மாலிராஜனின் மாலை வணக்கம். நேற்று வந்து என்னால் குயிஸ் போட முடியல, ஏன்னா ஸ்கூலில் ஒரு சின்ன டிஸ்கஷன் இருந்துச்சு, லேட் ஆயிடுச்சு, அதனால் போட முடியல. அதுக்கு அதனுடைய தவறுக்கு நான் வந்து வருந்துகிறேன். இன்றைக்கு வந்து நேற்றைய பசலுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் போட்டவங்க ரெண்டு பேர், ஒருத்தர் டாக்டர் மணிக்குமார் சென்னையில் வந்து சயின்ஸ் ரிசல்ட் இருந்தார், இன்னொருத்தர் வந்து எஸ் திருப்பதிராஜன், அவர் வந்து திருவனந்தபுரம் இஸ்ரோவில் வந்து சயின்டிஸ்டாக இருக்காங்க. வந்தீங்க ரெண்டு பேரும், என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன சப் கேட்டதுன்னா 8.05 டயமீட்டர் இருக்கிற ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள்குள்ள என்ன இருக்கணும்னா ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிள் வரையணும் நம்ம வந்து. அதாவது ட்ரா அன் ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஹூஸ் டயமீட்டர் ஆஃப் த சர்க்கம் சென்டர் இஸ் 8.05 கொடுத்துருந்தேன். அதாவது 8.05 விட்டமாக கொண்ட சுற்றுவட்டத்துக்குள் அமையும் சமக்கம் கோணத்தை வரையணும்னு கேட்டிருந்தேன். அது ரொம்ப சிம்பிளானது பார்த்துக்கீங்க. எப்படின்னு சொல்லி பாருங்களேன், முதல் என்ன சொல்லி 8.05 உங்களால் டயமீட்டர் போட முடியாது, மெஷர் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா 16.1 வந்து 16.1 ஒரு லைன்ஸ் கொண்டு வரைஞ்சி அதுக்கு பர்பிளைன் பேசுகிறார் போட்டீங்கன்னா எதில் கட் பண்ணும், பாதியாக கட் பண்ணும். அந்த டயமீட்டர் வந்து 8.05. இப்போ டயமீட்டரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், ஒரு சர்க்கிள் போடணும், அது போட முடியாது பார்த்துக்கீங்க. அப்போ அதில் பாதி என்ன ரேடியஸ், அப்போ என்ன செய்யணும் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு பெப்ளைன் பேசுகிற போட்டீங்கன்னா அது கட் பண்ணீங்கன்னா ரேடியஸ் சென்ட்ரலில் கட் பண்ண பார்த்தீங்க, சென்ட்ரை வச்சு சர்க்கிள் போடலாம் ஈஸியாக. அப்போ சர்க்கிள் போடுறது இப்படி பார்த்துக்கோங்க, சாதாரணமாக போட முடியாது, இப்படி தான் போடணும். அதுக்கப்புறம் யூ டு ட்ரா அண்ட் ஈக்குவல் ட்ரையாங்கிள் இன்சைடு த சர்க்கிள். அதுக்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெக்ஸர் ஓடும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஆர்க் அடிக்கணும், அந்த அதே ரேடியஸை வச்சுக்கிட்டு அப்படியே ஆர்க் அடிச்சிங்கன்னா ஆறு இடத்துல ஆர்க் அடிக்கும் பார்த்தீங்க, அடிக்கும்ல அந்த ஆறு இடத்த ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணால் ஹெக்ஸர் வரும் பார்த்துக்கிங்க. இப்போ ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட், இப்போ ஆறு பாயிண்ட்ல கட் பண்ணுது, 1, 2, 3, 4, 5 எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் 1 எடுத்துக்கிங்க, செகண்ட் வெர்டெக்ஸ் வந்து 3 எடுத்துக்கிங்க, ஃபோர்த் வெர்டெக்ஸ் வந்து தேர்ட் வெர்டெக்ஸ் வந்து 5 வச்சுக்கிங்க. இப்போ ஜாயின் பண்ணினா யூ வில் கெட் அன் ஈக்குவல் ட்ரையாங்கிள் பார்த்தீங்க, ரொம்ப சிம்பிளஸ்ட். ரைட்டா, இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பேரும் ஆன்சர் போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, இன்னைய பசில் பார்ப்போம், சூப்பராக இருக்கும் பாருங்க. இது வந்து மைண்டுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுவோம் உங்களை வந்து. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ் வந்து நல்லா கவனம் பண்ணிங்க, இங்கே திருமங்கலத்துலேருந்து சென்னைக்கு போயிட்டு திரும்ப வருது, திரும்ப திருமங்கலத்துக்கு வருது பார்த்தீங்க. திரும்ப திருமங்கலத்துலேருந்து சென்னைக்கு போகிற ஸ்பீடு வந்து 40 கிலோமீட்டர் பெர் அவர் பார்த்துருக்கீங்க. இப்போ சென்னையில் திருமங்கலத்துக்கு ஏதோ ஒரு ஸ்பீடில் வந்துடுது, என்ன ஸ்பீடுன்னு தெரியல, பட் ஆனால் ஆவரேஜ் ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா, ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 80 கிலோமீட்டர் பெர் அவர் பார்த்துருக்கீங்க. கவனமாக போனீங்க, முத போனது வந்து 40 கிலோமீட்டர் பெர் அவர், வந்தது என்ன ஸ்பீடு தெரியாது எனக்கு, பட் ஆவரேஜ் ஸ்பீடு என்ன, போயிட்டு வர்றதுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 80 கிலோமீட்டர் பெர் அவர் பார்த்துக்கிங்க. அப்படின்னா திரும்பி வந்த ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்கீங்க, திரும்பி வரும்போது சென்னையிலேருந்து திருமணத்துக்கு வர்றதுக்கு என்ன ஸ்பீடில் வரும், இதான் குவஸ்டின் பார்த்துக்கிங்க. இதுக்கு நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே ஆன்சர் போட்டுருங்க. ரைட்டா, அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.